எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து முனிசாமி. நான் செங்கல்பட்டில் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் டெஸ்ட் போட்டோம். அப்புறம் பார்க்கில் உட்காந்து படித்தோம். நான் 2019 ஃபீல்டுக்கு வந்தேன். குரூப் ஃபோரில் வரல, சிவி வரைக்கும் போயிட்டு நின்றுட்டு அப்புறம் சாரோட ஒரு ஸ்பீச் கேட்டேன், நீங்கள் ஒரு பரீட்சையில் பாஸ் ஆகிறத நினச்சி வருத்தப்படக்கூடாது, விலகி போகிறது தான் மிகப்பெரிய தோல்வி, அதனால் கடைசி வரைக்கும் நில்லுங்க, வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சார் ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டு டிகிரியே கரஸில் தான் முடித்தேன். நான் முடித்து பாஸ் பண்ண படித்தோம். டெஸ்ட்டை பொறுத்தவரை சமுந்திரா மரத்தில் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ரிவ்யூ கேட்டேன். நல்லா திட்டு திட்டுன்னு திட்டினாங்க. இப்படி பேப்பரை நான் திருத்தவே மாட்டேன், 0 மார்க் கூட போட மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் பயந்துட்டு ஒரு 2-3 டெஸ்ட்டுக்கு மேடத்திட்ட போகலை. கந்தராஜ் சார்கிட்ட போனேன், சாஃப்ட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி மோட்டிவேஷனை பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு 6வது டெஸ்ட்டுக்கு மேடத்திட்ட போனேன், திரும்பவும் மேடம் அப்போ பாராட்டினாங்க, பரவாயில்ல இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஐயப்பன் சார் நல்ல ஃப்ரெண்ட்லியாக மோட்டிவேஷன் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர் சேர்ந்து பார்க்கில் உட்காந்து படித்தோம். எங்களுக்கு நல்லா கோச்சிங் பண்ணதே ராணி அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க இன்னைக்கு வர முடியல. ராணி அக்கா தான் எல்லாரையும் வழி நடத்துனாங்க. எல்லாருமே 6 பேருமே செலக்ட் ஆகி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். எல்லாருமே கஷ்டப்பட்டா வெற்றி உறுதி. நன்றி, வணக்கம். சுரேஷ், IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.